Hello friends, இது உங்க லவ்டோலி சேனல். நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன டெக் நியூஸ் பார்க்க போறோம் அப்படினா, புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி கண்டினியூவா வந்துக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த வகையில ஒரு இன்வென்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த இன்வென்ஷனை ஒரு iPhone இல்லாட்டி Samsung வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே முறியடிக்கிறதுக்காக Vivo மொபைல் பிராண்ட் வந்து வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு இன்வென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களோட மொபைல்ல. என்ன அப்படினா, நார்மலா நம்மளோட fingerprint sensor வந்துட்டு நம்மளோட மொபைலோட பாட்டத்துல இருக்கும், அப்படி இல்லைன்னா பேக் சைடில் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் இவங்க டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணாலே அன்லாக் ஆகிற மாதிரி இப்போ வந்துட்டு இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துட்டு OLED டிஸ்பிளேயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே போல் டிஸ்பிளேக்கு பாட்டத்தில் வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே மதர் போர்டு வர மாதிரியும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் டிஸ்பிளேயில் வந்துட்டு டச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துட்டு தண்ணி ட்ராப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா சரியாக ஒர்க் ஆகாது. அதே போல் நம்ம வாட்டருக்கு இன்சைடில் இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகுது. பட் இந்த டிஸ்பிளே வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நார்மல் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே 0.3 செகண்டில் அன்லாக் ஆயிரும். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 0.7 செகண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை எங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, CES 2018 அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு புதுசாக வரக்கூடிய இன்வென்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு இந்த மொபைலை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலை பற்றின எந்த ஒரு டீட்டெயில் அண்ட் அதே போல் ஸ்பெக் எதுவுமே வந்துட்டு விவோ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இது போல டிஸ்பிளேலேயே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வர மொபைல் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய டெக் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம லவ்டோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.